வணக்கம். கூடியிருக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மணியம் செல்வன் சார் வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பரிச்சயம். விகடன் சேர்ந்த புதுசுலேருந்து அவரோட எனக்கு பழக்கம். இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் நான் வியந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 82 வருஷமாக ரெண்டு தலைமுறையாக இத்தனை ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கும் இந்த ஓவியர்கள், இந்த 82 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கிறதுங்கிறது தான் அது எங்களுக்கான எங்கள் எல்லாருக்குமான. ஏன்னா விகடன் ஆர்கைவ்ஸ்னு பார்க்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் மாசை சார் எப்போவுமே தெளிவாக இருப்பார். எனக்கு அப்போல்லாம் புரியல. ஆரம்பத்தில் வந்து அவர் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு அதை திரும்ப கேட்டுருவார், ஒரிஜினல் கேட்டு வாங்கிடுவார். அப்போ எங்களுக்கு புரியல, அதோடைய ஒரிஜினலுடைய மதிப்பும் புரியல, அவர் ஏன் அதை திரும்ப கேட்குறாருன்னு புரியல. ஆனால் அவர் நாசுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார், நான் அது நல்லா பாதுகாத்து வச்சுப்பேங்க, நான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன் அப்படிம்பார். சரி, அவர் ஏதோ சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நாங்களும் இதை விட்டுருவோம். இப்போ பார்த்தா அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சதெல்லாம் தெளிவாக தெரியுது. இல்லை, அது எல்லாத்துக்குமே உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் அந்த ஒரிஜினல்ஸை திரும்ப வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருப்போமாங்கிறது எனக்கே சந்தேகம்தான். அந்த விதத்தில் அந்த லெகசியோடைய முக்கியத்துவத்தை வந்து அதை புரிஞ்சு அதை வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து அதை பாதுகாத்ததுங்கிற இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இன்றைக்கி பார்த்ததுலேயே எனக்கு பட்டது. அதோட நான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். அதை நான் சின்ன முதலில் எனக்கு சொல்லுவேன். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், மணியம் செல்வன் நான் வந்து புத்திசாலி நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இப்போ அது முதலாளி சொல்லும்போது அவர் கொஞ்சம் புத்திசாலி தான் தெரிகிறார். ஏன்னு கேட்டால், 92 வயசும் வாழ்ந்த கோபுர் சார் நான் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து, அப்போ என்னுடைய ஓவியங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது விகடன யார் நிர்வாகமாக தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஓவியமெல்லாம் வரைஞ்சாச்சுன்னா அந்த ஓவியம் எங்களுக்கு சொந்தம், திருப்பி தர முடியாதுன்ட்டாங்க. சூழ்நிலையில் நீங்கள் சாமர்த்தியமாக வாங்கிட்டேனே கில்லாடி ஆடியா அப்படின்னே சொல்ல முடியும். அதில் ஒரு சின்ன மாற்றம், கோபுல சார் வந்து இன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விகடன், அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க எப்போவுமே ஃப்ரீலான்ஸ். நன்றி ஐயா. அப்பாவின் உடன்பிறவா சகோதரர், ஓவியரும் நடிகரும் பேச்சாளருமான திரு சிவகுமார் ஐயா அவர்கள், எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கும் அவரின் ஆலோசனை கேட்காமல் அப்பா செயல்பட்டதில்லை. அவர்கள் இன்று இந்த விழாவில் கலந்து கொண்ட பெருமையை சேர்த்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவரை அன்புடன் உரையாட. எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக எனக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் 3 பிறவியை எடுத்துக்கிறதா நினைக்கிறேன். ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது, 24 வயசோடு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ 2005 ஜனவரி மாதம் 19 இனிமேல் நான் உயிரோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி, 2006 இதுவரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 22 உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு. ராமாயண மகாபாரதம் திருக்குறள் நான் பார்க்கல, அதை விட மாட்டேன், எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஓவியனாக வாழ்ந்து முடித்தாச்சு. இப்போ என்னுடைய ஓவியங்கள் வந்து இதை திரும்பி வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம் என்னென்னா, முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் பிரேம்னு காட்டுனா அந்த பேப்பர் பொடியாயிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படும். அதில் வந்து எந்த ஓவியமோ கோபுல் சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தறிவு கேட்டவர் தெரியல. அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசாக புறமணி பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து 44 வருஷம் வாழ்ந்துருக்கான், எவ்வளோ கொடுமையாக நினச்சிப்பான். முடி நரைக்கலையா, முடி நரைக்கிறதுக்குள்ளே 44 வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்.
அது 28 வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்திருக்கான். உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான். ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே சுவீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து, அந்த பையன் வந்து 54 வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு, அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு. அப்பா வந்து கல்கில் மட்டும் ஒர்க் பண்ணார். கல்கில் வந்து 1941 கல்கி ஆரம்பிக்கப்படுது. 1944 கல்கியோடைய எல்சா டங்கனோடைய இவங்க அம்மாவெல்லாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க. அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ என்னுடைய பாணி ஓவியம் வேறு, நான் சொன்ன மாதிரி தோட்டா தன்னுடைய சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு. இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள், எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிருக்காங்க. இது ஹியூமன் அனாட்டமி ஒரிஜினல் படமாக கே மாதவன் படம், நடராஜன் படம் பாருங்க, அதுதான் ஒரிஜினல் முகம். எங்கள் முகம் அப்படியே இருக்கிறதுல, அது வேறு பேட்டர்ன். புரியுது உங்களுக்கு? இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா அப்படியே இன்ஹெரிட் பண்ணிட்டார். அஜந்தா இல்லோட அந்த ஓவியங்கள், அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனித வடிவத்தில் அப்படி இருக்குமா, அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார். அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட் வரைஞ்சிருக்காரு. அவர் இதுக்குள்ளே வரல. இப்போ மாதவன் வந்து என்எஸ் கிருஷ்ணன் படத்தை வரைஞ்சிருக்காரு, போர்ட்ரேட்டு நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க. அப்படியே உயிரோடு பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே அவர் வரல, அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார். அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து, தான் பாதியில் போகிறமேனு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து, இந்த பையன் என்ன பண்ணுறான், நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன், போனதுக்கு கொடுக்க வேண்டாம், தான் உயிரோடு இருக்கும்போதே தாரணி சுபாஷினி வந்து ஓவியராக எவ்வளோ பெரிய குடும்பம் நினச்சிப்பாங்க. 3 தலைமுறையாக வந்து ஓவியர் எங்கே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலையும் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குமா தெரியல. அதை விட முக்கியம் லிங்கையானு மணியம் சென்னுடைய தாத்தா ஒருத்தர், சின்ன தாத்தா ஒருத்தர், அவரே ஓவியராமா. 4 தலைமுறை அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவியராக பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது திரும்ப இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பிக்காசோ மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும். இலங்கையில் பாதிப்பு இலங்கையை விலைக்கு வாங்கிக்கணும். அவர் எங்கே இருக்கார் தெரியுமா? அவர் அவங்க அப்பா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போது பாத்திமன் கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு. எந்த காலத்தில்? அதெல்லாம் 1950 முன்னாடி. அந்த வீட்டில் குடியிருக்கார தவிர சொந்த வீடு வாங்கல் ஞாபகம் வச்சுக்கணும். 54 வருஷம் இவர் ஓவியம் பண்ணிவிட்டு என்ன அப்பா அம்மா ஒருத்த வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இது நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு பிடிக்கும், செத்து போகணும். ஓவியர்கள் ஒரு மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை. இந்த மாதிரி ஜெயராஜ் வந்து 18 மணி நேரம் ஞாபகம், 18 மணி நேரம் ஓவி வரைஞ்ச ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் முன்னே 24 மணி நினச்சி பாருங்க. சம்சார பக்கத்தோ டிவி ஊத்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரில வரைஞ்சால் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறார். ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை. நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா, ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள்ளே உட்காந்து 21 வயசு நீங்கள் கற்பனை பார்க்க, 21 வயசு இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை 8 மணிக்கு வரைய ஆரம்பித்து, அக்கறி வீரபத்தர் அகோர வீரபத்தர் 2 மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி பிடிக்கிறதுக்கு 10 மணி நேரம். ஒரு தடவை தான் டாய்லெட் போயிட்டு வந்தேன், ஒன்றுக்கு போக ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அப்போ 10 மணி நேரம் 20 வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள்? ஒரு 20 வயசு பையன் ஒரு பையன் 10 மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா? புரியுது உங்களுக்கு? நான் வந்து யோகா வந்து 58 வயசு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைகளாக வந்து 65 வயசு தலைகளாக நின்னேன். அப்புறம் டாக்டர்ஸ் இனிமேல் நீ கூட சொல்லி நிறுத்திட்டாங்க. ஸோ தவம் மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ண, அதை பண்ணி முடிக்கும்போது சந்தானராஜன் ஓவியர் இருந்தார். ஓவியர் கலையில் இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்சரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட். அவர் சொன்னார், நீ வரைகிற ஓவியம், நீ காந்தி படம் ராஜா சார் புக் கொடுத்துருக்கேன், இந்த ரேப்பர் காந்தி படத்தில் இந்தியாவில் இந்த மாதிரி வரைகிற 2 பேர் கிடையாது, 2 பேர் கூட வரைய முடியாது, அப்படி படாது. அதுதான் எல்லாம் ஒரு ஹொரைசன், ஒரு இடத்துக்கு வந்துட்டு வெளி வா, மாநாட்டு வா, வானார் என்னென்னோ பண்ணி பார்த்து மாநாட்டுக்கு வர முடியல. அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய ஓவியம் வந்து என்னப்பா மைக்கு விளாடா பண்ணுது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க. 14ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம், நீ லேட்டாக போகணும் தொலைஞ்சிட்டேன், இந்த ஓவியத்துக்கு வேல்யூ இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனானால கல்யாணம் பண்ணேன். அதனால் 2 பசங்க கிடச்சாங்க. அதுக்கப்புறம் வசையான வீடு இருக்குது. அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கிடச்சி 1965 வரைஞ்ச ஓவியங்களை போல காஃபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. அது காரணமாக நான் நடிகனாக வந்தது தான். அதுக்காக நீங்கள் நடிகனாவான் சொல்ல, இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு 3 தலைமுறையாக ஒருத்தர் வந்து, நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் புகழுக்காக இல்லை, நாங்கள் எங்கள் கடமை எது, எப்படி நல்லகண்ணு வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மக்களுக்கு சேவை பண்ணது முக்கியம். 3 தடவை எலெக்ஷன் நிற்கிறார் நல்லகண்ணு, அது 99 வயசாக 3 தடவை தோத்து போயிட்டார். அப்புறம் கோபம் வரும்ல நந்தி கட்ட மக்கள்னு, மக்களுக்கு சேவை பண்ணுறது எங்களுக்கு நோக்கமே தவிர அவங்க பதவி எனக்கு முக்கியம் இல்லாட்டி இன்னும் கடைசி வரைக்கும் வைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக புகழுக்காக வாடினோம். எப்படிப்பட்ட ஃபேமிலி இந்த ஃபேமிலி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளையராஜாவும் வந்து சாதாரண நினைக்காதீங்க. சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு குழந்தை புறப்பட்டு வந்து உலகத்தை உச்ச தொட்டாள், சிந்தனை தொட்டாள். இன்னொரு மனுஷன் இளையராஜா மாதிரிலாம் இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணு, இதை விட அவர் ஹானர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அளவில்லா சந்தோஷம். குடும்பம் சார்பிலே ராஜா அவளுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறு வயசில் வந்து லைப்ரரி போயிட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகம், அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல, அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா, அஞ்சு பாகம், மொத்தம் அஞ்சு பாகங்கள், அது எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப, நான் பாரதி ராஜா, பாஸ்கர், இந்த குரூப்பு எல்லாம், சுப்பிரமணியன் சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு காணவே காணவையான, ஏய் அது எங்கிட்ட இருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அப்படி படித்து படித்து கல்கி சாரு தான், கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர, அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை உலகத்திலேயே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான். அவருடைய ஜோக்ஸும் சரி, அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு, வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல், இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள். இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர, பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு. குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து 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 படித்து, இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஞாபகம். கணக்கு வழக்கற்ற தடவை படிச்சிருப்பேன். அதே போல் கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர், எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார், அதாவது குருவுமானார், எல்லாம் ஆனார். இவ்வளவு தான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட, ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு, உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம். வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ, ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது. ஆனால் கற்பனை, ஒரு சரித்திரம், ஒரு கதை, ஒரு காதல், ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு, இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல, அந்த இல்லை சிறுகதைகள் கூட 786 சம் அது 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 மாதிரி ஒரு சின்ன கதை, அது அது கூட வந்து இருக்கும். அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் வந்து சீரியஸாக இருக்கார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, வந்தான் எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க. கல்கி சார் சொல்கிறார், கல்கி சார் வெளியே வந்தார், டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஒன்று அப்படியா, இல்லை க்யூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இந்த ஜோக்ஸு இதெல்லாம் வந்து இப்போ நான் பாரதி ராஜா பாஸ்கரெல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில், ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா கல்கி சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது. எல்லாம் மூணு நாள் பட்டினி, எல்லாம் வழியில் வருவோம், எதிர்த்தாப்பில் மூணு பேர் வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவான், இவன் டிஃபன் சாப்பிட்டு வராயா, அதான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோக் அடிப்பான். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி. இங்கே சார் சார் சொல்கிறப்ப சொன்னார், வாசன் சார் சொல்கிறப்ப சொல்கிறாரு, 86 வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே, அதை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்று பாராட்டு. நான் 46 வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன், தேடி ஒரு ஆர்கைவ்ஸ் உண்டு பண்ணுறதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும். சில படங்களுடைய நோட்ஸ் வந்து இவர் சார் சொன்னார், இத்து போன மாதிரி இத்து விழுகிறது. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன். வயலின்ஸ் இருக்குன்னா ஒரு 5 லைன் இருக்கும் மியூசிக் மேனுஸ்கிரிப்டில், 5 லைனில் வயலின்க்கு எழுதுறவன், ஃப்ளூட் எங்கே எழுதுறது,
ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸு செல்லோ பேஸு அப்புறம் கார்ட்ஸு, கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு, பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில் ஒரே லைனில் போகும். அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருப்பேன் நான் உலகம். இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுகிறேன், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும், எவ்வளவு அந்த ப்ரொபோர்ஷன் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரே ஒரு தடவை சிந்திச்சோன்னா போகிறோம். ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னென்னா, என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும். அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது, மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது, அங்கே பிரேக் ஆகிடும். ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நோட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது, போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனசை தொடும் நான் கேட்குறேன். இது என்ன மாயம், இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன், ஓவியர் மாதிரி தான், ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன். அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும், அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன், பா படம் பண்ணிகிட்டு இருக்கேன், டெய்லி போவோம்னா 7 மணிக்கு போவோம், படம் ஓடும், அது ஒரு 10 நிமிஷம் ஓடும், 10 நிமிஷம் ஓடினோடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன், அது அதுக்கு போயிடும், அவங்க நோட்ஸ்லாம் எடுத்துடுவாங்க. பால்கியை 4வது நாள் கூப்பிட்டேன், பால்கி இதுவரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, டெய்லி நான் வர்றேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா, என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் யூ ஆர் கமிங் அண்ட் யுவர் சீயிங் த ரீல் அண்ட் யுவர் ஸ்டார்டிங் இமீடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட் சாங்ஸ் வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார். யூ டிண்ட் அப்சர்வ் எனி திங் அப்படின்னு, வாட் யூ மீன் பை சார், வாட் சார் வாட் யூ மீன் அப்படின்றது. பால்கி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வர்றேன், வந்த உடனே ரீல் போடுறீங்க, படத்தை பார்க்குறேன், படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனுஸ்கிரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுகிற நோட்ஸ் எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டேன். சார் சார் என்ன சார் இது என்ன சார், எனக்கே புரியாத வாழ்க்கை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கே தெரியாது வாழ்க்கை, நான் த மூமெண்ட் ஐ புட் மை பென் ஆன் த பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, வென் எவர் ஐ ஃபினிஷ் ரைட், அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும், இப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ரீல் போட்ட அண்ணா, நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான். ஆமையா, ஒரு ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சுருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான். முதல் படத்துலேருந்து முதல் எத்தனை படம், அதான் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா, சின்ன கண்ணன் அழைக்கிறேன் நான் விட்டுருவார் அவர், என் கண்மணி, அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறது என்று தெரியவில்லை. என் முக்கியமான விஷயம் என்னென்னா, 86 வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் 46 வருடம் கூட இன்னும் கடக்கவில்லை. என்னுடைய நோட்ஸ்களை காணோம், யார் எடுத்துகிட்டு போனாங்க, திருடிட்டு போனாங்களா, வெளியில் இப்போ என்ன இது பண்ணாங்க, இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா, ஒன்றும் தெரியலை. நிறைய படங்கள் மிஸ்ஸிங், இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம், இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவு தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும், இண்டிவிஜுவலாக எழுதணும். ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதி ஆகணும், அது பெரிய விஷயம். அது இது அது வந்து மனிதன் மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது, ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடிப்படுகிறா பாவிகளா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வேலை செய்கிறவனுங்க பாவிகள்.
தேடி பிடிக்கிற பாவிகள்னா எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை தான் நான் திட்ட முடியும், மற்றவங்களும் திட்ட முடியாது. அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள். காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன், இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன். மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார். அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துருக்கும் போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க. ஐயோ இன்னைக்காவது இன்னும் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெற்றிமாறன் அனுப்பிச்சிட்டு நான் வந்து நான் இங்கே வந்து நல்ல வேளை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறுனேன்னு ஆகிடுவேன் இல்லையா, இல்லை அதுக்காக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பாரு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செம்மொழி மாநாடு கலைஞர் கோயம்புத்தூரில் பண்ணார். அந்த செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள் தோட்டாத்தரணி. தோட்டாத்தரணி செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள். நீங்கள் அந்த அந்த கற்பனையே பண்ண முடியல. அந்த வந்து 10-12 நாள் நிகழ்ச்சிக்கு அலங்கமாகட்டும் செட்டாகட்டும் எல்லா சகலமான விஷயத்தையும் அவர் பண்ணது லைஃப்பில் மறக்கவே முடியாது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் நான் சொன்னேன், ஒரு பிறவி முதல் பிறவி எடுத்தது. ஒரு 4-5 படங்கள் மட்டும்தான் அவங்க காட்டு ஜாஸ்தி காட்ட மாட்டேன். எங்கேயுமே போய் யாரும் சொல்லி கொடுக்காம மோகனாசன் அப்ரெண்டிஸ் தான். ஒரு தோசை கொடுப்பாங்க, நான் காஃபி சாப்பிட மாட்டேன். அடுத்த மாதிரி ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு என்னுடைய 17 வயசில் வரைஞ்ச, யாரும் சொல்லி கொடுக்காம வரைஞ்ச ஓவியம் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பிரின்ஸ் ஷெப்பர்டு மோசஸ் 3 கேரக்டரும் வரைஞ்சு, யாரும் சொல்லிக் கொடுக்காம நானாக வரைஞ்சது. 16 வயசு இதை நான் வரையும் போது எனக்கு 16 வயசு. அப்புறம் ஓவியக் கோவிலில் சேர்ந்து எனக்கு 22 வயசு இருக்கும்போது திருவண்ணாமலை பார்த்துக்க, திருவண்ணாமலையில் விருதுநகர் நாடாச்சாத்திரம் இருக்குது, அங்கே ஓசியில் தங்கிட்டு தம்பி இங்கே வந்து படுக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு குளிக்கிறதெல்லாம் வெளியில் குளிச்சுக்கணும், 2 நாளைக்கு 1 தடவை 4 நாள் கொடுத்து ஒரு ஹோட்டலில் குளிச்சுட்டு பப்ளிக் பேச டாய்லெட்டுக்கு போயிட்டு நான் வந்து திருவண்ணாமலை 1963 சன்னதி தெருவில் போய் போனேன். ஒரு வீட்டில் மாடியில் ஏங்கல் நல்லா இருக்கு தோணுச்சு, உள்ளே போய் எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு பார்த்தா புதுசாக தாலி கட்டி இருக்குது மஞ்சள் போட்டு காயில். மாடியில் போய் இந்த ஓவி வரைஞ்சிக்கிறது சொன்னேன், ஒரு மாதிரி பார்த்து தொப்பி வச்சுக்கணும் பயந்துட்டாங்க, நல்ல பையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சந்தேகம் வந்து மாடி அனுப்பி உள்புகை பூட்டிங்கன்னு சொன்னேன், உள்ளே மேலே அனுப்பிட்டு உள்ளே பூட்டிடுச்சு. இப்போ மாடியில் உட்காந்து 3 மணி நேரம் திருவண்ணாமலை கோவில் வரைஞ்சதான் இந்த ஓவியம். திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மலை மேலே பாதி மலை மேலே போய் உட்காந்து திரும்பி பார்த்தீங்கன்னா 22 மைல் தூரத்தில் செஞ்சிக்கோட்டை தெரியும். 22 மைல் தூரத்தில் ஹேசியாக லைட்டாக வந்து ப்ளூ கலர் தெரியும். அதுக்கப்புறம் வயல் வயக்காடு தெரியும், காஞ்சிபுரம் பகுதி தெரியும், தோப்புகள் தெரியும். அப்படியே வந்து 4 கோபுரத்து பின்னணியில் தூரத்தில் மலைகள் செஞ்சிக்கோட்டை. இதை வந்து 8 மணி நேரம் காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 வரைக்கும் சிங்கிள் ஷீட்டில் வரைஞ்ச ஓவியம் இது. மேற்கு கோபுரம் இப்போ சாமி சொன்னார், இவர் சாமி தான் கோபுரம், ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போகிற ரோடு, அது நேராக கடைசி போனால் ரமண மகர்ஷி ஆசிரமம் வரும். மேற்கு கோபுரத்துலேருந்து தெற்கு நோக்கி போகிற ரோடு இதை வந்து ஒரு மாடியில் உட்காந்து ஒரு 3.5 மணி நேரம் வரைஞ்சது. இப்போ இந்த கோபுரமெல்லாம் இதில் ப்ரௌன் கலர் இருக்கும், அப்போல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணல. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இது அழகுன்னு சொல்லி சாம்பா கலர் அடிச்சு கேவலப்படுத்திட்டாங்க. இது ஒரிஜினல் கலர் எப்படி பாருங்கள்.
கன்னியாகுமரி காந்தி மண்டபம் கடைசியாக வந்து நான் போய் வரைஞ்சது 64 இருக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன். கடைசியாக வந்து அங்கே தர்மச்சத்திரம் போது கன்னியாகுமரி கோயில் பக்கத்தில் தர்மச்சத்திரம் 2 ரூபா வாடகை. அந்த 2 ரூபா வாடகையில் இந்த பேப்பர் பைகள்லாம் வச்சுட்டு வெளியில் காற்றாட வெளியில் படுத்துக்குவோம். குளிக்கிறதெல்லாம் வந்து ஆத்தோட்டத்தில் குடிச்சு கொண்டிருந்தேன். அப்படி வந்து 1964 எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சனோ அதுக்கப்புறம் சரியாக 6 ஆண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து டுவைட் பாடுற வாய்ப்பு யாருக்கு வரும் கற்பனை பண்ணி பாருங்கள். 1970 எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சனோ அந்த இடத்துல உட்காந்து டுவைட் பாடினேன். இதுதான் அந்த காந்தி மண்டபம். வருகை தந்திருக்கும் பெரியவர், என் மனசுக்கு பிடித்தவர். என் மனசு மாத்திரம் இல்லை, என்னுடைய ஓவியத்தை பண்ணும்போது அவருடைய கீதாஞ்சலி பாட்டு இன்னைக்கு அது என்னுடைய ஆல்பத்தில் கண்டினியூவாக போயிட்டுருக்கும். அந்த அப்படிப்பட்ட பெரிய மகான், அது மாத்திரம் இல்லை, அவருடைய படைப்புக்கு நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்பேற்பட்டவர். இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவார் கூப்பிட்டோன்னே அழைத்துன்னு வருவார் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஸோ இப்பேற்பட்ட வல்லதன், நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி கலந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து எனக்கு ரொம்ப பிரதர்னு சொல்கிற லெவலில் எனக்கு சிவகுமார் அண்ணன், அவர் வந்து இந்த என்னுடைய ஓவியத்துறையில் நான் எடுத்து காலடி வச்சு என்டர் ஆன உடனே அது அந்த டைமில் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு பல ஸ்கெட்சை காமிச்சார். அந்த ஓவியத்துடைய ஸ்கெட்ச் வந்து அவர் காலேஜில் படிச்சிருந்தது. இப்போ என்னுடைய ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற பற்றி சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கலெக்ஷனை ஒரு ஸ்கெட்சு புக்கு, ஒரு 4-5 ஸ்கெட்சு புக்கு பார்த்துட்டு அவர்கிட்டேருந்து பத்திரமாக வாங்கிட்டு போய் நான் பார்த்து நான் திருப்பி தரேன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்புக்களை ஸ்கெட்சை காலேஜில் யூஸ்வலாக 6 வருஷம் படித்தது வந்து கிட்டத்தட்ட அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இன்றைக்கி 82 வருஷம் பண்ண வேண்டிய ஒர்க்கை அந்த 6 வருஷத்தில் அவர் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒர்க்ஸை பண்ணியிருக்கான்றது தான் என்னுடைய அனுமானமாக இருந்தது. ஏன்னா அதனுடைய திறமை, அதனுடைய மெடிடேஷன், அது வந்து தவமாகவே இப்போ நாங்கள்லாம் பத்திரிகைக்காக பண்ணுறோம் அப்படி இல்லாமல் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அப்படியே வெறும அவர் வந்து அது வந்து போய் அந்த இடத்த ஒரு ஒரு ஸ்பாட் ஒர்க்கு, அதை வந்து ஒரு ஓவியனாக இருக்கிறதுனால என்னால் உணர முடிஞ்சது. அது அப்படி ஒரு நல்ல ஒரு படைப்புகளை அவர் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து என்னுடைய முதல் ஒரு எக்ஸிபிஷனுக்குலேருந்து ஆரம்பித்து 1999 அதாவது 2009 ஒரு எக்ஸிபிஷன் வைக்கும்போது அவர் அது பண்ணார். அதே மாதிரி அப்பாவுக்கு காலத்தை வென்றவர்கள்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது தூர்தர்ஷனில் அவர் நான் வந்து ஜஸ்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணேன், அதை வந்து ரொம்ப அற்புதமாக அதை வந்து வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார். அப்படியெல்லாம் ஒரு இதையும் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கிய காரணமானவர். அப்புறம் அடுத்து எம்டி சொல்ல வேண்டாம், எனக்கு எஸ்எஸ் வாசன் சார் இருக்கும்போதே 69 அதுக்கு வாய்ப்புக்காக என்னோடய படங்கள்லாம் அவர் பார்த்து சான்ஸுக்காக கொடுத்தபோது பார்த்த டைமு அந்த 69. அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாது, ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் மரணம் அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் அந்த பெரிய என்ன விகடன்றது ஒரு பெரும் கோட்டை, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அப்போல்லாம் ஒரு ஸ்டாஃப் மாத்திரம்தான் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்திரிக்கைக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுலையும். ஸோ அப்படி ஒரு பெரிய பத்திரிக்கையில் எனக்கு பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஆசிரியர் பெரிய அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததும் சரி, அதுக்காக ஒரு பெரிய சர்ஃபேஸ் என்டையராக அது வந்து அற்புதம் கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார். இப்போது என் டாக்டர் டேன் சார் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு கல்கி கிடச்ச மாதிரி எனக்கு விகடன் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, கல்கியில் படம் போட்டு பொன்னின்னு சொல்ல வந்தது பப்ளிஷ் பண்ணுறது அவர் சார் எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது இப்போ எம்டின்னு உங்களுக்கு சொல்கிறது நான் பேர் சொல்கிறத விட அப்படி அது மாதிரி அப்படி இருந்த ஒரு டைமில் அந்த டைமில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஒரு அந்த பண்ணணும் அப்படின்ற உத்வேகம் கொடுத்து அந்த டைமில் இந்த புக்கு இன்னி வரைக்கும் அந்த 70 ஆண்டு தாண்டியும் இப்போ அந்த அவருடைய படைப்புகள் உயிர் பெற்றிருக்கிற அந்த உயிர் ஓவியத்தை அதுக்கு ஒரு இதை கொடுத்த இது மதிப்பும் அதனுடைய வேல்யூவும் கொடுத்து அந்த புக்கில் போட்டு எல்லா படங்களோடையே பண்ணார் அவர். ஸோ இப்படி என்னுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில்
நான் எனக்கு ஒரு நீண்ட நாள் கனவு இது வந்து இந்த எக்ஸிபிஷன் ஒன்று பண்ணணும்ன்ட்டு. ஏன்னா அது வந்து எக்ஸிபிஷன்ன்றது நம்ம தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு 100 பேரோ ஒரு 1000 பேரோ கூப்பிட்டு பண்ண முடியும். ஆனால் மேக்சின் மாத்திரம் ஒரு எக்ஸிபிஷனே இல்லாமல் வார வாரம் 500,000 பீப்புளை போய் அந்த படம் தானாக போய் கிடச்சிது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜாக இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் பண்ண கனவு வந்து அப்பாவுக்கு இந்த 100 ஆண்டு வரும்போது அது அவசியம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்து இந்த 100ஆண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த இடத்துல பெரிய ஒரு ராஜா அவர்கள் வந்து வரணும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமாக என் மனசுக்குள்ளே தோன்றி கேட்டதுக்கு காரணமே அவர் வந்து இசையில் இவ்வளோ பெரும் சிறப்பும் இதுவும் இருந்தாலும் அந்த ஓவியத்தை பற்றி அவர் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட பேசும்போது ரெம்பரண்டோட படம் அந்த லைட்னிங் ஷீட் படம் பிடிக்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போர்ட்ரேட் பண்ணும்போது அதை குறிப்பிட்டு சொல்லி பண்ண சொன்னேன். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்த இசையில் இருந்தாலும் கூட அந்த ஓவியத்து மேலே அந்த அவ்வளோ ஆர்வத்தோடு அதை கிரகிச்சிருக்கார் அப்படின்னு வரும்போது அவர் வந்து இந்த எல்லா கலைகளையும் அதை அப்சர்வ் பண்ணதுனால அவரே அவர் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு வீடன் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ஃபேஸ் தந்தது. அதுக்காக இவர் சீனிவாசன் வந்து நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் சிவகுமார் அவர்கள் சொல்ல வேண்டாம், அவர் உடன் இருக்கிறதுனால என்னுடைய இதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லா டைரக்ஷனும் வந்து தான் எதிர்ப்பகம் தம்பி சொல்ல அண்ணன் சொல்லணும் தோட்டி என்னை காலேஜிலேருந்து நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டூடெண்ட் சைக்கிள்லேயே டபுள்ஸ் எல்லாம் அடிச்சாங்க நம்பலாம். ஸோ அப்படியெல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்வு வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமை. இந்த நிகழ்வு என்னோடய வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாகும். இந்த பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை நடத்தி கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஒரு நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.